ஒவ்வொரு ஆம்பளையும் பார்த்துருப்போம். அந்த இதில் பார்க்குறப்போ ஒரு பொண்ணு சே, இந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு மெய் மறந்த ஒரு நிலை அடைகிறோம் பார்த்தீங்களா. இல்லைன்னா அது அந்தளவுக்கு கூட வேணாம், பட்டாம்பூச்சி பறக்கிறது அப்படி கூட சொல்லலாம். உள்ளேருந்து ஒரு ஹார்மோன் வெடிப்புகளாகட்டும், உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி. வணக்கம் காம்ரேட். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பேச்சுலர் படத்துலேருந்து. என்னடா ஓயாமல் பேச்சுலர்லேருந்து போடுறியேன்னு கேட்காதீங்க. எனக்கு படமும் பிடிச்சிருந்தோம், அதில் வந்த பாடல் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால தான் மீண்டும் இந்த ஒரு பாடலை நாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு போடுறேன். இந்த பாடல் நம்ம பார்க்க போகிற இந்த பாடல் பார்த்திங்கன்னா மாலை நேர தேநீர் வீடியோ சாங் பேச்சுலர். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திங்க் மியூசிக் சேனல்லேருந்து. சரி, அந்த பாட்டை நான் படத்தில் கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டு நான் நோட்டீஸே பண்ணல, பட் நான் கேட்குறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். எப்படி இன்னும் இருக்குங்கிறத உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறதுக்காக தான் நானும் அவளாட இருந்தேன். நேராக பார்த்துருவோம். த்ரீ டூ இந்த சீன் குத்துக்கப்புறமா ஃபஸ்ட்டு சீன் இன்ட்ரோ. ஓகே, இதில் பாட்டு காணமே, வெறும் இன்ட்ரோக்கா மட்டுமா? இதை பார்த்த ஞாபகம் வந்துச்சு. சுவை போல் நீ வந்து போகும் நேரம் தானா, மேலும் ஒரு நிலையத்தில் நீ வந்து நின்ற போதுதானா. இப்போ பாருங்கள், அந்த ஒரு ஒவ்வொரு பையனுக்குள்ளேயும் உள்ளே உண்டார ஒரு மாற்றத்தை அவ்வளோ அழகாக சொன்ன விதம் தான் நல்லாயிருக்கு. ரொம்ப இயல்பான தமிழோட இப்போ கேட்போம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை, அப்படிதான் இருக்கும் அந்த ஃபீல் உணர முடியுது நம்மளால வைப். வீடியோ முடிச்சது. இந்த சீன் நான் பார்த்துருங்க, அந்த பேச்சுலர் படத்தில் வர்றப்ப இது முழு படமும் நம்ம பார்க்கும்போது நம்மளில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒவ்வொரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பாட்டுன்னு சொல்கிறத விட இந்த ஒரு சீனை வந்து ரிப்ளிகேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். எவ்வளோ ஒரு பொண்ணுங்களை ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு ஆம்பளையும் பார்த்துருப்போம். அந்த இதில் பார்க்குறப்போ ஒரு பொண்ணு சே, இந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு மெய் மறந்த ஒரு நிலை அடைகிறோம் பார்த்தீங்களா. இல்லைன்னா அது அந்தளவுக்கு கூட வேணாம், பட்டாம்பூச்சி பறக்கிறது அப்படி கூட சொல்லலாம். உள்ளேருந்து ஒரு ஹார்மோன் வெடிப்புகளாகட்டும், உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கேப்சர். ரியாலிட்டியில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி வந்து நம்ம இப்படி தான் வந்து ஒரு பொண்ணை பார்த்து மெய் மறப்போமா, அந்த பொண்ணு நம்மளை கவனிக்கவே இல்லைனாலும் இந்த மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுகள் இருக்குமா அப்படிங்கிறத நல்ல ஒரு அழகான விதத்தில் கேப்சர் பண்ணது இந்த சீன் இருக்கும்னு எனக்கு இதில் தோணிருக்கு. பாருங்கள், இது தாண்டி இல்லை இதில் நீங்கள் இது வேறு விதாக மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.